காஷ்மீர் மாநிலம் ஜம்முவிலிருந்து 78 வாகனங்களில் சுமார் 2500 மேற்பட்ட சிஆர்எஃப் வீரர்கள் நேற்று ஸ்ரீநகர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் புல்வாமா மாவட்டம் அவத்திய போரா என்ற பகுதிக்கு வந்தபோது 350 கிலோ வெடிப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு எதிரே வந்த கார் சிஆர்எஃப் வீரர்கள் வந்த பேருந்தின் மீது மோதியது. இந்த தாக்குதலில் இதுவரை 44 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்பாக சிஆர்எஃப் செய்தி தொடர்பாளர் ஆஷிஷ் குமார் ஜா கூறும்போது, நேற்று அதிகாலை 3:30 ஜம்முவில் உள்ள சென்னை ராம டிரான்சிஸ்ட் கேம்பிலிருந்து 78 பேருந்துகளில் சுமார் 2500 ஜாவான்கள் ஸ்ரீநகரில் உள்ள பக்ஷி ஸ்டேடியம் டிரான்சிஸ்ட் கேம்புக்கு செல்வதற்காக புறப்பட்டுள்ளனர். பேருந்தில் பயணித்த வீரர்களில் பலர் தங்களின் விடுப்பை முடித்துக் கொண்டு மீண்டும் பணியில் இணைய வந்தவர்கள். மொத்தம் 350 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பயணத்தை அவர்கள் நேற்று மேற்கொண்டிருந்தனர். பக்ஷி கேம்புக்கு செல்ல 30 கிலோமீட்டர் இருக்கும் நிலையில்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஜெய்ஷ் இ முகமது என்ற அமைப்பைச் சேர்ந்த ஆதில் முகமது தார் என்ற ஒரே ஒரு நபர் மட்டும் விளையாட்டுப் பொருட்களுக்கு மத்தியில் 350 கிலோ எடையுள்ள வெடிகுண்டுகளை மறைத்து வைத்து சிஆர்எஃப் வீரர்கள் வந்த பேருந்தின் மீது மோதியுள்ளார். இந்த தாக்குதலில் 44 உயிரிழந்துள்ளனர். மேலும் 20 பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீரர்கள் வந்த பேருந்து மிக வேகமாக தங்களது இலக்கை அடைந்து கொண்டிருந்தது. வீரர்கள் பயணிக்க அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டது. சுமார் ஒரு வார காலமாக ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அனைத்து நடமாட்டங்களும் கண்காணிக்கப்பட்ட பின்னரே நேற்று வீரர்கள் பயணத்தை தொடங்கினர். இந்த நெடுஞ்சாலையில் இப்படி ஒரு தாக்குதல் நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த பகுதியில் நிறைய சோதனை சாவடிகள் உள்ளன. இவை அனைத்தையும் தாண்டி 100 கிலோ வெடிப்பொருட்களை கொண்டு வர முடியாது. பாதுகாப்பு பணிகளில் ஏதோ தவறு நடந்துள்ளது, இல்லையேல் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்காது. இது தொடர்பாக நிச்சயம் விசாரணை நடத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடந்த பகுதிகளில் இன்னும் அதிக வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் வகையில் தெற்கு காஷ்மீர் பகுதியில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. மேலும் சில பகுதிகளில் இன்டர்நெட் வேகம் 2G அளவாக குறைக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் உச்சக்கட்ட அவசர செய்தி என குறிப்பிட்டு IED வெடிக்குண்டு தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக காஷ்மீர் காவல்துறை இயக்குநர் சார்பில் கடந்த 8 எச்சரிக்கை அனுப்பப்பட்டும் மிக மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடந்த இந்த தாக்குதலில் தூத்துக்குடி மாவட்டம் சபலச்சேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்ற வீரரும் உயிரிழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நடந்த கோர தாக்குதலில் 44 உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு காரணமான ஆதில் அகமது தாரின் பின்னணி குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இப்படி ஒரு தாக்குதல் நடத்த வாய்ப்பே இல்லை. பெரும்பாலான சுங்கச்சாவடிகள் பலத்த பாதுகாப்புகளை தாண்டி தீவிரவாதி வெடிப்பொருள் நிரம்பிய வாகனத்தை கொண்டு செல்லவே முடியாது. எங்கோ தவறு நடந்துள்ளது என அடித்து சொல்கிறார் சிஆர்பிஎஃப் செய்தி தொடர்பாளர் ஆஷிஷ் குமார் ஜா. உலக நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பலர் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 44 சிஆர்எஃப் வீரர்களின் உயிர் பறிபோயுள்ளது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரரும் ஒருவர். தூத்துக்குடி மாவட்டம் சபலச்சேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் உயிரிழப்பு குறித்து அவர்களது வீட்டுக்கு தெரியப்படுத்தப்படும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் தெரிவித்துள்ளார். 20 பின் இப்படி ஒரு கோர தாக்குதல் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷ் இ முகமது என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நடத்திய அதில் அகமது தார் கடந்த ஆண்டுதான் ஜெய்ஷ் அமைப்பில் இணைந்துள்ளான். தாக்குதல் நடந்த பகுதியிலிருந்து 10 தொலைவில் உள்ள கண்டிபா என்ற இடத்தைச் சேர்ந்தவன். அதில் 12 வரை படித்துவிட்டு அருகில் இருந்த மில் ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளான். இவரது தந்தை ரியாஸ் அப்பகுதியில் சிறிய கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார். உறவினர் ஒருவர் மூலம் ஆதிலுக்கு பயங்கரவாத அமைப்பு மூலம் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. பின் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மூலம் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஓராண்டுக்கு முன் ஜெய்ஷ் அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளான். இதை பயன்படுத்திக் கொண்டு அந்த அமைப்பு ஆதிலை தற்கொலைப்படை தாக்குதலுக்கு தயார்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய தற்கொலைப்படை தாக்குதல் அரங்கேற்ற வேண்டும் என்ற திட்டம் தீட்டப்பட்டது. இதற்கான சரியான நேரத்தை எதிர்பார்த்திருந்தவர்கள் ஸ்ரீநகர் ஜம்மு நெடுஞ்சாலையில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் வாகனத்தில் மோத திட்டமிட்டனர். அதன்படி 350 கிலோ வெடிமருந்து நிரப்பிய காரை ஓட்டிய ஆதில் வீரர்கள் வாகனத்தின் மீது மோதி தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்தியுள்ளான். இளைஞர்கள் பலரை மூளைச்சலவை செய்து அவர்களை தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பல்வேறு ஆண்டுகளாக ஜெய்ஷ் அமைப்பு தயார் செய்து வருகிறது. இந்த தாக்குதல் குறித்து என் பெயர் ஆதில். நான் ஓராண்டுக்கு முன் ஜெய்ஷ் இயக்கத்தில் இணைந்தேன். நான் எதற்காக சேர்ந்தேனோ அதற்கான சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தேன். இந்த வீடியோ உங்களை வந்தடையும் முன் நான் சொர்க்கத்தில் இருப்பேன். காஷ்மீர் மக்களுக்கு என்னுடைய கடைசி செய்தி என்று பேசிய வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டது. இந்த வீடியோவில் ஆதில் ஆயுதங்களுடன் நின்று கொண்டிருக்கிறான்.
இது தொடர்பான விசாரணையை தேசிய புலனாய்வு முகமை அப்பகுதிக்கு சென்று தொடங்க உள்ளது. இந்த காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. காஷ்மீரில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் கண்டனத்துக்குரியது என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். மேலும் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு அவர் இரங்கல் தெரிவித்தார். அதேபோல் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு நேபாள பிரதமர் ஷர்மா ஒலியும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வீரர்கள் உயிரிழப்புக்கு பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்துள்ளார். வங்கதேசம், பூடான், மாலத்தீவு, ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளும் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. ஜெர்மனி, இஸ்ரேல் உள்ளிட்ட பல நாடுகளும் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆனால் பாகிஸ்தானும் சீனாவும் இந்த தாக்குதல் குறித்து எவ்வித கண்டனத்தையும் தெரிவிக்காமல் மௌனமாக உள்ளன. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அமெரிக்கா எச்சரித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டீர்கள், தக்க விலை கொடுத்தாக வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி இன்று பகிரங்கமாக தீவிரவாதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். காஷ்மீரில் நேற்று சிஆர்எஃப் வீரர்கள் மீது பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் பற்றி இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. அதில் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட மிகவும் ஃபேவரைட் நாடு என்ற அந்தஸ்தை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு டெல்லியில் நடைபெற்ற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் துவக்க விழாவில் நரேந்திர மோடி பங்கேற்றார். 2 நிமிட மௌன அஞ்சலிக்கு பிறகு மோடி உரையை துவக்கினார். அவரது உரை முழுக்க பாகிஸ்தானுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுப்பதை போல இருந்தது. பிரதமர் மோடி பேசியதாவது, காஷ்மீரில் நமது வீரர்கள் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதலுக்கு கடுமையாக கண்டனத்தை தெரிவித்த உலக நாடுகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புல்வாமா தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மிகப்பெரிய தவறை இழைத்துவிட்டனர். அவர்களும் அதன் பின்னணியில் இருப்பவர்களும் இதற்காக மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்தியாவின் பதிலடியை நாடே எதிர்பார்ப்பது இயல்பானது. நமது இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டு விட்டது. நமது இராணுவத்தின் மீது முழு நம்பிக்கை உள்ளது. நமது அண்டை நாடு உலக நாடுகளால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே சதிகளால் இந்தியாவின் வளர்ச்சியை கெடுக்கலாம் என நினைத்தால் அதுதான் அவர்களின் மிகப்பெரிய தவறாக மாறப்போகிறது. இவ்வாறு நரேந்திர மோடி தெரிவித்தார். பொதுவெளியில் இந்திய பிரதமர் ஒருவர் இவ்வாறு கடும் எச்சரிக்கை பிறப்பித்தது இதுதான் முதல் முறை. ஏறத்தாழ பாகிஸ்தானுக்கு எதிரான போர் பிரகடனமாகவே இது பார்க்கப்படுகிறது. மேலும் இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தனது நாட்டிலிருந்து செயல்படும் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத குழுக்களுக்கும் பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஜெய்ஷி முகமது தலைவர் மசூத் ஆசார் அறிவிக்கப்பட்ட தீவிரவாதி. இந்த விஷயத்தில் சர்வதேச சமூகம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சக்தி வாய்ந்த வெடிகுண்டு மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் சேதம் கடுமையாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேருந்தின் பாகம் எது, வீரர்களின் உடல் பாகம் எது என்று தெரியாத அளவுக்கு வீரர்களின் உடல் பாகங்களும் பேருந்தின் பாகங்களும் சிதறி கிடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த பேருந்து மோதிய போது பயங்கர சத்தத்தோடு வெடிகுண்டுகள் வெடித்தன. இந்த சத்தம் சுமார் 12 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கேட்டுள்ளது. அப்படியானால் தாக்குதலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் கூட புரிந்து கொண்டனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்துவிட்டதால் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு முதலில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. சுதாரிப்பதற்குள் எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. இதனிடையே குண்டுவெடிப்பில் தப்பினால் அந்த வீரர்களையும் கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு மறைந்திருந்த மேலும் சில தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரின் பஸ் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பிற பஸ்களில் இருந்து பாதுகாப்பு படையினர் வருவதற்குள் இந்த தீவிரவாதிகள் தப்பியோடிவிட்டனர். அதில் தற்கொலை படை தாக்குதல் நடத்திய தீவிரவாதி உடல் சிதறி பலியானான். இந்த கொடூர தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். அதில் பலரது உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்துள்ளன. இந்த தீவிரவாத தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 2 பலியாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் ஒருவரின் உடலை அடையாளம் காண முடியவில்லை. அந்த அளவுக்கு துண்டு துண்டாக சிதறி சாலைகளில் சதைகள் சிதறி கிடக்கின்றன. தலைகளும் கைகளும் துண்டு துண்டாக சிதறி கிடக்கும் நிலையில் சாலையில் இரத்த ஆறே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நூற்றாண்டில் காஷ்மீரில் நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் இதுவாகும். 2009 அக்டோபர் 1 டாடா சுமோ வாகனத்தில் வெடிகுண்டை நிரப்பி 3 தீவிரவாதிகள் காஷ்மீர் சட்டசபை வளாக கேட்டில் சென்று மோதி தாக்குதல் நடத்தினர். அதில் 38 கொல்லப்பட்டனர். 2016 காஷ்மீரின் யூரி பகுதியில் 4 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 19 கொல்லப்பட்டனர்.
ஆனால் இந்த நூற்றாண்டில் காஷ்மீரில் நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் இதுவாக கருதப்படுகிறது. வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே, வேர்க்கை ஏற்காதே. வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே. கசிந்திடும் கண்ணீரே.